ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்ஸ்ரீ. விமேக்ஸ் காலேஜ்லேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கத்தோடு வரவேற்கிறோம் இந்த லோன் ஃபிளிக்ஸோட தேர்ட் எபிசோடுக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எடுக்கேஷன் லோன் கொலாட்ரல்லோட எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொலாட்ரல் இல்லாமல் எப்படி எடுக்கேஷன் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கொலாட்ரல் லோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வந்துட்டு எந்தெந்த பேங்க்ஸ் வந்துட்டு நான் கொலாட்ரலைஸ் லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் நான் கொலாட்ரல் லோன்ஸ் எந்தெந்த பேசிஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அன்செக்யூர்ட் இல்லைன்னா நான் கொலாட்ரல் எடுக்கேஷன் லோன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கொலாட்ரல் எதுவுமே வந்துட்டு வைக்காமல் எடுக்கேஷன் லோன் வந்துட்டு எடுக்கிறது. ஸோ அதாவது நீங்கள் எந்த செக்யூரிட்டியுமே வந்துட்டு பேங்க்கு கொடுக்காமல் எடுக்கேஷன் லோன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. எந்தெந்த பேங்க்ஸ் நான் கொலாட்ரல் லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் முதலே நான் சொன்ன மாதிரி மூணு விதமான லெண்டர்ஸ் இருக்காங்க எடுகேஷன் லோன் கொடுக்குறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ். ஸோ கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வெறும் வந்துட்டு 7.5 lakhs வந்துட்டு அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஈவன் அது கொடுக்குறதுக்குள்ளார கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு லைக் லோன் அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக இருந்தாலுமே அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் விமேக்ஸ் காலர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸில் இருக்கிற 7.5 lakhs அன்செக்யூர்ட் லோன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆத்தரைஸ்டாக இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து 7.5 lakhs எடுகேஷன் லோனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஸோ கொலாட்ரல் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து லோன் எடுக்க முடியும் விமேக்ஸ் காலேஜ் மூலயமா. உங்களுக்கு அன்செக்யூராக கிட்டத்தட்ட 40-50 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு இது 100% வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கும். இதே அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா 50 lakhs வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமலேயே வந்துட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கனடாவில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 25-30 lakhs வரைக்கும் கிடைக்கும். யூகே போகிறீங்க அப்படின்னா ஒரு 25 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஜெர்மனி இல்லை போலாண்ட் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒரு 20 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஸோ நான் சொல்லாத கண்ட்ரிக்கு நீங்கள் ஏதாவது டாப் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா 40 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விமேக்ஸ் காலேஜில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் உங்களோட கம்ப்ளீட் லோன் ப்ராசஸில் ஃப்ரீயாக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விமேக்ஸ் காலேஜ் வந்துட்டு கவர்மெண்டால் ஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேலே தெரியுற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் நான் கொலாட்ரல் எடுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க, இவ்வளோ நாள் அகாடமிக்ஸ் எவ்வளோ நாளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தோ உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கிற ஃபேக்டர்லாம் செக் பண்ணாலுமே சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ்னால வந்துட்டு இதை வந்துட்டு திருப்பி கட்ட முடியுமா, ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 10th, 12th அண்ட் டிகிரி மார்க்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதே நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஜிஆர்இ ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. சி ஐடியலி வந்துட்டு 300 மேலே இருந்தால் வந்துட்டு உங்கள் லோன்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதே 290 மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, திஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் லாட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை இன்ஜினியரிங் இல்லை மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸ் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதே லா அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதே நீங்கள் லைக் ஆர்ட்ஸ் இல்லை டூரிசம் இல்லை ஃபேஷன் டிசைனிங், ஸோ இந்த மாதிரி ஏதாவது படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொலாட்ரல் இல்லாமல் லோன் வந்து எடுகேஷன் லோன் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள்னு சொல்லலை, ஆனால் சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. அண்ட் அன்செக்யூர்ட் லோன் வந்துட்டு மெயின்லி போஸ்ட் கிராஜுவேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் லைக் இல்லை டிப்ளமோ, ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்க்கு தான் வந்துட்டு கிடைக்கும். இதே பேச்சுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் நீங்கள் எடுத்துருக்கிற கோர்ஸுக்கு
அன்செக்யூர் எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கால் பேக் ரெக்வஸ்ட் பண்ணி விமேக்ஸ் காலேஜில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். யார் உங்க கூட உங்க லோனை வந்துட்டு சைன் போடுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்துட்டு கோ ஆப்ளிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோ ஆப்ளிகேன்க்கு வந்துட்டு மூணு இம்பார்ட்டண்டான விஷயத்த கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வந்துட்டு இன்கம், ஸோ அவங்க சேலரிடா இல்லை பிஸ்னஸா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ சேலரிடா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 20,000 மேலே சம்பாதிக்கிறாங்களா, ஸோ அப்படி சம்பாதிச்சாங்கன்னா அவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் என்ன, அவங்களோட சேலரி ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இதே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு தேவைப்படும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது மினிமம் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கான ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர், ஸோ ஐடியலி 685 மேலே இருந்தால் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயத்தை வச்சு லைக் ஒரு கரெக்டான கோ ஆப்ளிகண்ட்டை கண்டுபிடிங்க. ஸோ கோ ஆப்ளிகண்ட் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட ஸ்பவுஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை, ஸோ இவங்க எல்லாருமா இருக்கலாம். ஸோ இது இந்த நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் எதுவுமே மேட்ச் ஆகலை இவங்க எல்லாருமே, ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களோட மாமா, சித்தப்பா, கசின்ஸ், ஸோ இவங்கள கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பட் கேரண்டியாக சொல்ல முடியாது இவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இதே கொலாட்ரலைஸ் லோனாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, லைக் அது கூட அவங்க வந்துட்டு டாப் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோ ஆப்ளிகண்டோட இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா விமேக்ஸ் ஸ்காலர்ஸ் டீமை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கொலாட்ரலைஸ்ட் எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10.75%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 13-14% வரைக்கும் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு டாப் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ உங்களோட இல்லை உங்கள் கோ ஆப்ளிகண்டோட ப்ரொஃபைல் வந்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு டைரெக்டாக ஒரு நான் கொலாட்ரலைஸ் லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு விமேக்ஸ் காலேஜ் மூலிமா போகிறனால உங்களுக்கு மினிமம் 0.5% வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க விமேக்ஸ் காலேஜோட சர்வீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் செக் இட் அவுட். நான் கொலாட்ரல் லோன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு விமேக்ஸ் காலர்ஸ் கொடுத்துருக்குற செக்யூர்ட் போர்ட்டல் லிங்கில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு சேஃபாக வந்துட்டு பேங்க்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் ஆகிடும். லைக் வித்தின் 3-4 டேஸில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடும். ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 6-7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு சாங்ஷன் பற்றி தெரிஞ்சிடும். ஸோ லைக் அதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண 4-6-7 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சில ஏரியாஸில் வந்துட்டு அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படின்னா லைக் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லைக் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ லைக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லைக் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு பெரிய சிட்டிஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால ட்ரையே பண்ண முடியும், பட் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலேயும் ஒரு ஒரு ஹேக் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது நீங்கள் வந்துட்டு புதுசாக கற்றுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கான ஹேக் என்னென்னா சில டைமில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு கொலாட்ரல் இல்லாமல் எலிஜிபிலிட்டி வந்துட்டு 40 lakhs இருக்குது, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு 60 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேஸில் கூட நீங்கள் விமேக்ஸ் காலேஜ் மூலமா போகிறனால ஒரு வழி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா பார்ஷலி செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் 20 lakhs அதாவது 20 லட்சத்துக்கான கொலாட்ரலை அரேஞ்ச் பண்ண முடியும்னா உங்களுக்கு 40+20 60 lakhs எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இதே கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கு போய் 20 லட்சத்துக்கான கொலாட்ரலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேலே 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும். ஸோ யாராவது ஓட கனவு வந்துட்டு முழுமை அடைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை போதும்.
ஸோ இன்னைக்கு ஆனது இவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொலாட்ரலைஸ் எடுகேஷன் லோனோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது. கீப் வாட்சிங். தேங்க்யூ. Don't forget to subscribe and click on the bell icon to never miss any updates from us.